नियतिकृतनियमरहितां क्लान्तैकमयीम् अनन्यपरतन्त्रां नवरसुरुचिरां निर्मितिम् आदधति भारती कवेर् चलति। சர்வேஷாம் பிராயசோ அர்த்தானாம் வியஞ்சகத்துவம் அபீஷ்யதே அப்படிங்கிற அந்த 10வது சூத்திரத்துல ஆரம்பிக்கணும். போன கிளாஸ்ல வந்து ரெண்டு ஸ்லோகம் பண்ணோம், அதாவது வாச்சியத்திலிருந்து எப்படி வியங்கியார்த்தம் தெரியறது, லட்சியத்திலிருந்து எப்படி வியங்கியார்த்தம் தெரியறதுங்கிற அந்த ரெண்டு ஸ்லோகமும் பார்த்துட்டோம். ஒரு தடவை ஐ ஜஸ்ட் கிவ் அ ஸ்மால் ரீகேப் அண்ட் தென் அடுத்ததுக்கு போலாம். சோ சர்வேஷாம் பிராயசா அர்த்தானாம், சர்வேஷாம் அர்த்தானாம் பிராயசா வியஞ்சகத்துவம் அபீஷ்யதே. அந்த சர்வேஷாம்ங்கிறச்சு முதல்ல சொன்ன வாச்சிய லக்ஷ்ய வியங்கிய அப்படிங்கிற அந்த மூன்று அர்த்தத்திலயுமே உங்களுக்கு வந்து அந்த மூணு அர்த்தத்தில இருந்தும் உங்களுக்கு ஒரு வியங்கியார்த்தம்ங்கிறது தெரியறதுக்கு சான்சஸ் இருக்கு. எப்படின்னா வாச்சியார்த்தத்திலிருந்து வியங்கியார்த்தம் தெரியலாம், அல்லது லட்சியார்த்தத்திலிருந்து வியங்கியார்த்தம் தெரியலாம், வியங்கியார்த்தத்திலிருந்தும் வியங்கியார்த்தம் தெரியலாம். இப்போ அட் திஸ் ஸ்டேஜ் நமக்கு வந்து லட்சியார்த்தம்னா என்னன்னே தெரியாத இருக்கிறச்சே எங்க இருந்து இதை ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்னா பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண போறார். லட்சியம்னா என்ன, லட்சணானா என்ன, வாட் இஸ் த வியாபாரம், வாட் இஸ் த லாட்சணிக சப்தம்ங்கிறது என்ன அப்படிங்கறது எக்ஸ்பிளைன் பண்ண போறார். பட் எல்லாத்துக்குமே வியங்கிய பிரதானம் அண்ட் இவரை பொறுத்த வரையில், மம்மட்டரை பொறுத்த வரையில் இவர் வந்து துவனி மதக்காரருங்கிறத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் முதலியேங்கிறதுக்காக இது கொடுக்குற ஒரு ஒரு சூச்சகம் மாதிரி முதல்ல கொடுத்துடுறார். ரைட், சோ பிராயசா பொதுவாக எல்லா அர்த்தங்களுக்கும் ஒரு வியஞ்சகத்துவம் சஜஸ்டிவ்னஸ்ங்கிறது இருக்கதான் இருக்கு. நம்ம சாதாரணமா பேசுற பேச்சுலயும் ஒரு சஜஸ்டிவ்னஸ் இருக்கு, அதே காவியத்துல கண்டிப்பா அந்த சஜஸ்டிவ்னஸ்ங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும். ஓ ஐ ஃபர்காட் டு ஸ்டார்ட் மை ரெக்கார்டிங். அதுல வாச்சியார்த்தத்திலிருந்து வெங்கியார்த்தம் வர்றதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தார், மாதர் கிரக உபகரணம் அத்தியகி நாஸ்தி இதி சாதிதம் துவயா தத்பண கிம் கரணீயம் ஏவமேவ நவாசரஹா ஸ்தாயி அப்படிங்கறதுல இருந்து நமக்கு வந்து என்ன தெரியறதுன்னு சொன்னார், ஸ்வைர விஹாரிணி ஸ்வைர விஹார அர்த்தினி இதி வியஜ்யதே. தனக்கு இஷ்டப்படி போகணும்னு ஆசைப்படுறா, வீட்டுல வந்து அம்மா எக்கச்சக்கமா காரியம் கொடுத்துட்டு இருக்கா, காரியமும் கொடுக்கல, கொடுத்த காரியமும் முடிஞ்சிருத்து, ஏதாவது சொல்லு இல்லைன்னா நான் கிளம்புறபடி கிளம்புறேங்கிற ஒரு வியங்கியார்த்தம் நமக்கு தெரியறது. பிரமாதமா ஒண்ணும் வாச்சியார்த்தம் இல்ல, ஆனா அதுல இருந்து வியங்கியார்த்தம் நமக்கு வந்து தெரியறது அப்படிங்கிறோம். அடுத்தது லட்சியார்த்தத்துக்கு போனோம்னா சாதயந்தி சகி சுபகம் க்ஷணே க்ஷணே துனாசி மத்கிருதே, எனக்காக நீ வந்து ரொம்பவும் கஷ்டப்படுற ஒவ்வொரு க்ஷணமும் நல்ல ஸ்நேகத்துக்கு உண்டான காரியத்தை நீ பண்ணிருக்கேன்னு ஒரு நாயிக்கா தூதி கிட்ட சொல்றா. அந்த தூதி வந்து நாயக்கன்ட்ட போய் அவ இருந்துட்டு வந்திருக்காங்கிற அந்த விட்ரேயல்ங்கிறது உங்களுக்கு அங்க வெஞ்சகமா தெரியுது. இப்ப இந்த மூணாவது எடுத்துட்டோம்னா தட் இஸ் வியங்கியார்த்தத்திலிருந்து வரக்கூடிய இன்னொரு ஒரு வியங்கியார்த்தம், அதாவது வியஞ்சகத்துவம்னா வியங்கியார்த்தமானது எனக்கு வந்து ஒரு சஜஸ்டிவ் ஐடியாவா இருக்கு. எப்படி, அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா வியங்கியஸ்ய யதா அந்த ஊக அல்லது பஷ்யன்னு போட்டிருப்பா, பஷ்ய நிச்சல நிஷ்பந்தா பிசினிபத்ரே ராஜதே பலாகா நிர்மல மரகத பாஜன பரிஸ்தித சங்கசுக்திரிவ. பிராகிருதத்திலிருந்து நம்ம சம்ஸ்கிருதத்துக்கு மாத்தரிச்சு நிறைய வார்த்தைகள் மாறுபடும், ஏதாவது உங்களுக்கு வந்து ரீடிங் டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா அப்புறம் வைக்கணும் அட்ரஸ் தட். சோ பஷ்ய நிச்சல நிஷ்பந்தா பிசினி பத்ரே பலாகா ராஜதே. பலாகாங்கிறது வந்து ரெண்டு அர்த்தம், ஒண்ணு பெண் கொக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம், அல்லது இங்க வந்து பலாகானாம் பங்க்திகி ஒரு வரிசை, கொக்குகளினுடைய ஒரு வரிசையானது பிசினி பத்ரே ராஜதே, தாமரையினுடைய இலை இருக்கு, அந்த தாமரை இலையில அந்த ஒரு கொக்கும் வரிசை நின்றுட்டு இருக்கு, அல்லது ஒரு பெண் கொக்கு ஒண்ணு நின்றுட்டு இருக்கு. அது எப்படி நின்னு இருக்குன்னா பஷ்ய பாரு, நிச்சல நிஷ்பந்தா நிஷ்பந்தா, துளி கூட ஒரு சலனம் இல்லாமல், நிஷ்பந்தா ஒரு துடிப்பு இல்லாமல் அது ராஜதே அந்த பலாகாங்கிறது நின்னு இருக்கு பாரு அப்படிங்கிற. நிச்சலனாலும் நிஷ்பந்தானாலும் ஒரே அர்த்தம் தானே தோன்றது, விதவுட் எனி மூவ்மெண்ட்ங்கிற மாதிரி தானே தோன்றதுன்னு அங்க தெர் இஸ் எ டிஃபரன்ஸ். சலனம்ங்கிறது வந்து சரீர கிரியா, ஸ்பந்தனம்ங்கிறது அவயவ கிரியா. சோ மொத்தமா சரீரம் அந்த கொக்கு வந்து ஒரு இலையில இருந்து இன்னொரு இலைக்கு நகரல, அல்லது அந்த இலைய விட்டு வெளியில பறக்கல அப்படிங்கிற அந்த ஒரு கிராஸ் ஸ்தூலமான ஒரு கிரியையும் இல்ல, அதே சமயத்துல துடிக்கிறது
திடீர்னு ஒரு சின்ன சலசலப்பு சலனம் வரைச்சு வெறும்னா ஒரு திடுக்கிட்டு நம்ம திரும்புவோம். இடத்துல இருந்து நகரணுங்கிற அவசியம் இல்லை, அதுக்கு ஸ்பந்தம்னு பேரு இல்லையா, துடிப்பு. அந்த துடிப்பு கூட இல்லாமல் அது வந்து அப்படியே நிச்சலமா காமா உட்கார்ந்துட்டு இருக்கு இந்த கொக்குங்கிறது. அப்படின்னா என்ன, கொக்கு நீங்க பாத்திருந்தேன்னா டக்கு டக்குன்னு அப்படி அந்த தலையை திருப்பும் அந்த கொக்கானது, ரைட். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த பலாக்கா கொக்கானது இருக்கு அப்படிங்கிறார். சொல்லு காமாட்சி. ஹலோ, ஐ ஆம் நாட் ஏபிள் டு ஹியர் யூ. ஹலோ, பிசினி பத்ரே ராஜதே, ஒரே நிமிஷம். சொல்லலாம் அந்த மாதிரிதானே வருது. ஆடுறதுன்னா சரீரத்தினுடைய மொத்த கிரியை, அண்ட் அசங்கிறதுன்னா வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு வைப்ரேஷன். ஆமா, அவயவ கிரியாங்கிறச்சு ஒரு ஸ்பந்தனம்ங்கிறதுக்காக சொல்றோம். ஓகே, யா. சோ நிஷ்சல நிஷ்பந்தா, எந்த விதமான ஒரு சலனமும் இல்லாமல் ஒரு கிரியையும் இல்லாமல் ஒரு பலாக்கா அந்த கொக்கானது அங்க பிசினி பத்திரே அந்த தாமரை இலையில ராஜதே அது விளங்குகிறது. அதுக்கப்புறம் அந்த அது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, நல்ல மரக்கத்தை பாஜனம், ஒரு மரக்கத்தை பாத்திரத்துல ஒரு சங்கு சுக்தி, சுக்தினா அந்த கிழிஞ்சல் இல்லையா, அந்த கிழிஞ்சலை வச்சா எப்படி இருக்குமோ அது போல இருந்தது பாக்குறதுக்கு. நிர்மல நிர்மலமான இது பியூரா இருக்கக்கூடிய மரக்கதம், மரக்கதம்னா எமரல்ட். அந்த எமரல்ட் பாஜனம், அந்த மரகதத்தினால ஆன ஒரு பாத்திரம், அதுல பரிஸ்திதா இருக்கக்கூடிய அவர் வைக்கப்பட்ட சங்க சுக்திஹி இவ. சங்கு சங்கனா சங்கு, சுக்திங்கிறச்சு அந்த ஆயிஸ்டர் ஷெல், அதுக்கு ஓகே தி ஆயிஸ்டர் ஷெல்லுக்காக அதை சொல்றோம். சோ சங்க சுக்திஹி இவ, ஏன்னா கொக்கு வந்து வெள்ளையா இருக்கு, அந்த பிசினி பத்திரம்ங்கிறது இப்படியே பச்சை பசேல்னு இருக்கு. சோ மரகதத்துல வந்து நம்ம ஒரு பேர்ல வச்சோம்னா அல்லது ஒரு கிழிஞ்சலை வச்சோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அது நின்று இருக்குங்கிற இந்த ரெண்டாவது லைன் நமக்கு முக்கியம் இல்ல. நமக்கு இப்ப தேவையான கான்டெக்ஸ்டுக்கு என்னன்னா, அந்த பஷ்ய நிஷ்சல நிஷ்பந்தா பிசினி பத்ரே பலாகா ராஜதே. இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியறது, ஒரு ஒரு கொக்கு அங்க இருந்துட்டு இருக்கு அப்படின்னா அங்க எந்த ஒரு சத்தமும் இல்ல, அது ரொம்ப காமா இருக்கிற ஒரு இடமா இருக்கு. ஏன்னா ஏதோ ஒரு சின்ன சத்தம் வந்தாலும் அந்த கொக்கு வந்து தலையை திருப்பி பார்க்க போறது. அந்த எந்த விதமான ஒரு ஸ்பந்தம் ஒரு அசைவும் இல்லாமல் அந்த கொக்கு அங்க நின்று இருக்கிறத பார்த்தாலே நமக்கு என்ன புரியறது, அங்க வந்து ஜன நடமாட்டம் இல்லைங்கிறது தெரியுது. சோ வாட் இஸ் த கான்டெக்ஸ்ட் ஹியர், ஒரு நாயிக்கா ஒரு நாயக்கன்ட்ட சொல்றா இந்த மாதிரி யாருமே இல்ல அங்க. இத வந்து யூஸ்வலி இது எங்க இருந்து எடுத்திருக்குன்னா காதா சப்தசத்தில இருந்து எடுத்திருக்கு. காதா சப்தசத்தில வந்து பல விதமான இந்த பாட்டுகள்லாம் வந்து வத்ரு சௌகரியத்துக்கும் சஹிருதயத்துக்கும் ஏத்தா மாதிரி நம்ம வந்து கான்டெக்ஸ்டை ஃபிக்ஸ் பண்ணி அதை அழகுபடுத்தி நம்ம பேச முடியும். ஏன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லோகத்துக்கு அதுதான் வியங்கியம். தட் இஸ் வை இட் கான்ட்ரிபியூட்ஸ் டு அ லாட் ஆஃப் வியங்கியம். என்னன்னா நமக்கு வந்து இந்த இதை வந்து ரிப்ரோச், அதாவது அவ கோச்சுக்கிறாங்கிற அர்த்தத்திலையும் எடுத்துக்கலாம், அல்லது சங்கேத ஸ்தானமாகவும் சொல்லலாம். அதை ஒருத்தன்ட்ட வந்து இது பாரு இந்த இடத்துல வந்து கரெக்டா இருக்கு, இந்த சங்கேத ஸ்தானம் வந்து நமக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும், ஏன்னா ஒரு கொக்கு கூட அசையாத அங்க உட்காந்துட்டு இருக்கு பத்தியோ இல்லையோ அப்படின்னு காமிக்கிற மாதிரி இருக்கு. அது ஒண்ணு. இன்னொன்னு நான் சொன்னேன், உனக்கு நீங்க வந்து என்ன மீட் பண்ணுன்னுட்டோ, ஆனா நீ வரல பத்தியோ இல்லையோ, நீ பொய் சொல்ற வரேன்னு சொல்லிட்டோ, அல்லது வந்துட்டு நான் போயிட்டேன் நீ வரத்துக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீ பொய் சொல்றன்னா அங்க வந்து அந்த கொக்கு கூட அசையல, அதுக்கு நீ வந்ததுனுடைய ஒரு அடையாளமா அட்லீஸ்ட் ஏதோ ஒரு சலனம் இருக்கமோ இல்லையோ, எதுவுமே இல்லாத அது அப்படியே வந்து ஒரு நிசப்தமா இருந்தது அந்த ஏரியா அப்படிங்கறத குத்தி காமிக்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம் இல்லையா. இப்போ இதுல இருந்து முதல்ல நமக்கு வந்து நிஷ்சல நிஷ்பந்தாங்கிற அந்த வேர்ட்ல இருந்து பலாகா ராஜதே,
நிஷ்சல நிஷ்பந்தாங்கிற வேர்ட்னால நமக்கு என்ன தெரியறது, ஒரு இது என்ன சொல்றது, நம்பிக்கை, நம்பிக்கைக்கு இடமாக அந்த இடம் இருக்கு. அதுல இருந்து நமக்கு என்ன தெரியறதுன்னா, யாருமே அங்க வந்துட்டு போகல, அது சங்கேத ஸ்தானமா எடுத்துக்கலாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ நிஷ்பல நிஷ்சல நிஷ்பந்தம்ங்கிறதுல இருந்து நமக்கு என்ன புரியுறது, அத்ர நிஷ்பந்தத்வேன ஆஸ்வஸ்தத்வம், ஆஸ்வஸ்தத்வம் ஆர் தேன ஜனரஹிதத்வம், இது ரெண்டுமே வியங்கியார்த்தம் அங்க. ரைட்டா, கொக்கு அசையாமல் இருக்கிறதுங்கிறதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம், அந்த கொக்குக்கு வந்து ஒரு விசிரம்பம், எந்த ஒரு கவலையும் இல்லாத, எந்த ஒரு பயமும் இல்லாத, அது அப்படியே நம்பிக்கையோட ஒரு விசுவாசத்தோட அங்க இருந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நமக்கு புரியறதோ இல்லையோ அங்க, இல்லையா? ஏதோ ஒரு பயம் வந்துருதோ, இல்ல அவுட் சைடு வேற யாராவது உள்ள வந்துட்டா அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த கொக்கை எய்தர் பறந்து போயிடும், அல்லது அதுல வந்து தலையை திருப்பிட்டு அசைஞ்சுட்டு இருக்கும் அங்க, எங்க இருந்துரா வருது சத்தம்னு கேட்டுண்டு. அது எந்த விதமான அசைவும் இல்லாமல் இருக்கிறத பார்த்தா கொக்குக்கு ஒரு தைரியம், ஒரு விசுவாசம், அந்த அது தெரியறது நமக்கு. அந்த அது அதுல இருந்து நமக்கு என்ன புரியறது, ஜன ரஹிதத்துவம்ங்கிறது தெரியறது, அதாவது யாருமே அங்க வரல, அது ஜன நடமாட்டம் இல்லாத ஒரு பிரதேசம், தேனச்ச ஜன ரஹிதத்துவம்ங்கிறது தெரியறது. அதுக்கப்புறம் அதஹா சங்கேதஸ்தானம் ஏதது, அந்த சங்கேதஸ்தானம் ஏதது இதி கயாச்சித்து கஞ்சித்து பிரதி உச்சியதே, அங்க அது வந்து சங்கேதஸ்தானமா நம்ம வந்து அங்க போகலாம் அப்படிங்கிறா. மேபி தூரக்க ஒரு ஒரு இது இருக்கும், லேக் இருக்குமா இருக்கும், அந்த லேக்ல வந்து கொக்கு நின்று இருக்குமா இருக்கும், அதை பாரு அங்க தெரியறதோ இல்லையோ, அந்த கொக்கு வந்து அசையாம நிக்கிறது பார்த்தாலே தெரியறது அங்க யாரும் நடமாட்டம் இல்ல, நம்ம அங்க மீட் பண்ணலாமா அப்படின்னு நாயிகா வந்து நாயக்கனை கேட்கற மாதிரி இருக்கு. இந்த வெங்கியா எதுல இருந்து, ஜன ரஹிதத்வம்ங்கிற வெங்கியார்த்தத்துல இருந்து சங்கேத ஸ்தானமா அங்க மீட் பண்ணலாமாங்கிறது உங்களுக்கு ரெண்டாவது ஒரு வெங்கியார்த்தமா தெரியுது இல்லையா. சோ மூணு விதமான அர்த்தங்களுமே உங்களுக்கு வேற ஒரு சஜஷன் காண்பிக்க முடியும். இப்ப இதுல வேற ஒரு நான் சொன்னேனே மித்யா திட்டுற மாதிரி ஒரு வெங்கியமாவும் இருக்கலாம், அதுவா மித்யா வதசி ந துவம் அத்த ஆகதா அபூஹு இது வியஜ்யதே, ஐதர் இத சங்கேதஸ்தானமா எடுத்துக்கோன்னு சொல்லலாம், அல்லது நீ பொய் சொல்ற, நாயிகா நாயக்கனை பார்த்து சொல்றா மித்யாவதசி நீ பொய் சொல்ற, ந துவம் அத்ர ஆகதா அபூஹு நீ இங்கு வந்தவனாக இல்லை. இந்த தப்பிரத்தியம் போடுறச்சே நம்ம வந்து ஒரு லகாரத்தோட சேர்த்து போடணும், கதாவா இருக்கட்டும் தவத்துவா இருக்கட்டும் எதுவுமே அப்படியே நிறுத்திடக்கூடாது. ஆகதா அசி, ஆகதா அபூஹு, ஆகதா பவிஷ்யதி எதுவா வந்தவனாக இருப்பாய் அப்படின்னு அது வந்து அது விசேஷணமா தான் வருது அது. சோ துவம் அத்ர ஆகதா ந அபூஹு, இல்ல நான் வந்தேன் அந்த ஸ்தானத்துக்கு நீ இல்ல, அப்போ நீ இல்லாததுனால நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு ஒரு நாயக்கன் பொய் சொல்றத பார்த்து அவ சொல்றா, இது பாரு நீ போயிட்டு வந்திருந்தேன்னா அட்லீஸ்ட் ஏதோ ஒரு ஒருத்தன் ஒரு ஆள் வந்துட்டு போனா அதனால ஒரு பயம் இருக்கும், திருப்பியும் இன்னொருத்தன் வந்துட போறானோன்னு அந்த கொக்கு திருப்பி 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 பார்த்துட்டு இருந்திருக்கும். அப்படி பார்க்கல, அதனால என்ன தெரியறது, நீ அங்க போகல போய் சொல்ற அப்படிங்கிறா அந்த நாயக்கன், சரியா? சோ அதவா மித்யா வதசி துவம் அத்ர ஆகதா ந அபூஹு, நீ இங்க வரவே இல்லை அப்படிங்கிறது வியங்கியார்த்தமா இருக்கலாம். ரைட், இப்போ மூணு டைப்ல இருந்தும் நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ மூணு டைப்ல இருந்து பாக்குறச்சே அதுல வந்து ஒவ்வொரு அர்த்தத்துக்கும் ஒரு வாச்சக சப்தம்ங்கிறது இருந்தது, ஒரு லக்ஷக சப்தம்ங்கிறது இருந்தது, ஒரு வியஞ்சக சப்தம்ங்கிறது இருந்தது. என்னென்ன ஒவ்வொரு எக்ஸாம்பிள்லயும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எது பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஏவமேவ நஸ்தாயி அப்படிங்கிற அந்த வாச்சக சப்தம் இல்லையா. அத்த ஸ்வைர விஹாரிணி ஸ்வைர விஹார அர்த்தினி அப்படிங்கிறது நமக்கு வியங்கியமா தெரிஞ்சது, அதுல வாச்சக சப்தம் உள்ள வாக்கியார்த்தமே நமக்கு வந்து வியஞ்சகமா இருந்தது, அந்த இடத்துல வெறும் வாச்சக சப்தம்னு எடுத்துக்கல. அடுத்ததுல வந்து
லாட்சணிக சப்தம்னு சில பேர் ஆர்கியூ பண்றா. ஃபார் எக்ஸாம்பிள், அதுல வந்து ஸ்னேக சத்பாவம், இது சுபகம் சாதயந்தி அப்படிங்கிற அந்த வேர்டுக்கெல்லாம் சுபகம்ங்கிற வேர்டு வந்து உனக்கு பாதகமாயி வேற ஒரு வேர்டை எடுத்துட்டு ஆப்போசிட் மீனிங் எடுத்துக்கிறோம் அப்படின்னு முக்கியார்த்தத்துக்கு அங்க பாதம்னு சொல்லி சில பேர் சொல்றா. அல்லது என்டயர் வாக்கியத்துக்கு லட்சியார்த்தம்னு சொல்லி அந்த லட்சியார்த்தத்துல இருந்து வியங்கியார்த்தம் தெரியறதுங்கிறோம். இப்ப இதுல பார்த்தோம்னா அந்த நிச்சல நிஷ்பந்தாங்கிற ஒரு வேர்டு மாத்திரம் நமக்கு வியஞ்சகமா ஆகிறது, ஆர் அந்த என்டயர் சென்டென்ஸையும் எடுத்துட்டு நம்ம வந்து வியங்கியார்த்தத்திலிருந்து ஒரு வியங்கியார்த்தமா எடுத்துக்கலாம். இப்போ சப்தத்திலிருந்து அர்த்தம் ஏற்படும், வாச்சக சப்தத்திலிருந்து வாச்சியார்த்தம்ங்கிறது ஏற்படும். அப்ப அந்த வாச்சக சப்தம்ங்கிறது அதனுடைய ஸ்வரூபம் என்ன, லாக்ஷணிக சப்தம்ங்கிறதுனுடைய ஸ்வரூபம் என்ன, வெஞ்சக சப்தத்தினுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு அந்த மூன்று சப்தங்களினுடைய இப்போ ஆர் அர்த்தம் அர்த்தத்தை சி அர்த்தம் நமக்கு புரியணும் அப்படின்னா வாச்சியார்த்தம் புரியணும்னா ஒரு வாச்சக சப்தம்ங்கிறது இருக்கணும். எப்படி அந்த மாதகா அந்த வேர்டுக்கெல்லாம் எப்படி நம்ம மீனிங் புரிஞ்சுக்கிறோம், எப்படி வந்து சகி சுப பஷ்ய விசினி பத்ரே அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம எந்த எதை பேஸ் பண்ணி நம்ம அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறோம்னா அந்த சப்தம் தானே நமக்கு முக்கியம். அப்போ வி ஹாவ் டு டிஸ்கிரைப் வாட் தட் சப்த இஸ் அண்ட் ஹவு வி அண்டர்ஸ்டாண்ட், சப்த போதம் எப்படி ஏற்படுறது அப்படிங்கறத புரிஞ்சுட்டானோ அதுக்காக அடுத்த செக்ஷன் ஆரம்பிக்கிறேன். வாச்சகாதீனாம் கிரமேண ஸ்வரூபம் ஆக வாச்சக லாக்ஷணிக வியஞ்சக அப்படின்னுட்டு மூணு சப்தங்களுக்கும் கிரமேண ஸ்வரூபம் ஆக என்ன கிரமேணங்கிறது அந்த ஒரு வரிசைய வாச்சகம் சொல்லி லாக்ஷணிக்கம் சொல்லி வியஞ்சகம் சொல்லப்படுறா. இப்ப வாச்சக சப்தம்ங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டெபினிஷன் கொடுக்கிற சாட்சாத் சங்கேதிதம் யோ அர்த்தம் அபிதத்தே சகா வாச்சகா அப்படின்னு அடுத்த சூத்திரம். சாட்சாத் சங்கேதிதம் யஹா அர்த்தம் யஹா சாட்சாத் சங்கேதிதம் அர்த்தம் அபிதத்தே சகா வாச்சகா, அந்த யஹாங்கர்ச்சி சப்தகா எந்த ஒரு சப்தமானது சாட்சாத்தாக அப்படின்னா டைரக்டா விதவுட் எனி அவ்யவதானேன்னு அர்த்தம். அதாவது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் எனக்கு நேரடியா டேபிள் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அந்த டேபிள்னு ஒரு உருவம் தோணிட்டு தோல்விய மனசுல அந்த உருவத்தை எனக்கு கொடுக்கறதுக்கு சாமர்த்தியமுடைய ஒரு சப்தம் இருக்கே அந்த சப்தத்திற்கு வாச்சகா அப்படின்னு பேரு. அந்த இடத்துல எந்த ஒரு விதமான பாதம் ஏற்படுறது இல்லை, இல்லை நான் டேபிள்னு சொன்னதுனால எனக்கு வந்து ஓ டேபிள்னு சொன்னாலும் இட்ஸ் டேபிள் மேல இருக்கிற கம்ப்யூட்டரா இருக்கும் இல்லை புக்கா இருக்கும் அந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ராவே கிடையாதுங்க. அது எதுவுமே இல்லாத டைரக்டா உங்களுக்கு அந்த டேபிள்னால இண்டிகேட் பண்ணப்பட்ட என்ன ஒரு வஸ்துவோ ஆப்ஜெக்டோ அது தெரியறது, அதுதான் சாட்சாத்து அவ்யவதானேன எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் எந்த ஒரு ஒரு டிலே இல்லாமல் ஒரு ஒரு தடங்கள்ங்கிறது இல்லாத ஒரு டயத்துல வந்து ஒரு டிலேயே இல்லாத எனக்கு இம்மிடியேட்டா மனசுல என்ன ஒண்ணு தோன்றதோ அதுக்கு எதனால் தோன்றுகிறதோ அந்த வேர்டுக்கு வந்து வாச்சகான்னு பேரு. இங்க வந்து சாட்சாத்துனா என்ன சங்கேதம்னா என்னங்கறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா. சோ சாட்சாத்துங்கிறச்ச யூஸ்வலி வந்து விருத்தி கிரகம்னு போ, அதாவது எந்த ஒரு வியாபாரத்தினால நமக்கு என்ன தோன்றதோ தட் இஸ் ஒரு சப்தம், அந்த சப்தத்தில இருந்து ஒரு அர்த்தம் தோன்றது. வாட் இஸ் த விருத்தி, வாட் இஸ் த ப்ராசஸ் பை விச் ஐ நோ இட் அப்படிங்கிற அந்த ப்ராசஸுக்கு வந்து சாட்சாத்துன்னு பேரு. இந்த இடத்துல அபிதா விருத்தின்னு பேரு. டைரக்டா நமக்கு தெரியறதுன்னு சொல்றச்சு அந்த டைரக்டா தெரியறதுன்னா வாட் டஸ் இட் மீன், அபிதா விருத்தியா அபிதா, அந்த டைரக்ட்னஸ்க்கு வந்து டெக்னிக்கல் டேர்ம் இஸ் அபிதா. ஓகே, சாட்சாத்து சங்கேதிதம் அந்த சங்கேதம்ங்கிறச்சு இட் ஷோஸ் த சக்தி, ஒரு பதத்துக்கு வந்து எதுல சக்தி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா அஸ்மாத் பதாத் அயமர்த்தா போத்தவியா இதி ஈஸ்வர இச்சா சங்கேதான்னு சொல்லி எந்த ஒரு மீனிங்க நம்ம அந்த வேர்டுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்றோமோ அதுக்கு சங்கேதம்னு பேரு. அந்த சங்கேதம் யார் கொடுக்கறது, ஈஸ்வர இச்சா, அது நையாயிக்கனோட மெத்தட் பட் அததான் மோஸ்ட் ஆஃப் தெம் ஃபாலோ. இப்போ இதுல ப்ராப்ளம் என்ன, எங்க நமக்கு ப்ராப்ளம் வருதுன்னா வாட் டஸ் இட் இண்டிகேட். இப்ப நான் வந்து மாடு கௌஹு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னேன்னா அது நான் அதோ எனக்கு எதிர்த்தாப்புல நான் பார்க்கக்கூடிய இந்த மாடை சொல்றதா அப்படின்னா எனக்கு இந்த மாடு மாத்திரம்தான் தெரியும்,
இது மாடு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட நம்ம காமிச்சு கொடுத்தோம்னா இந்த ஆப்ஜெக்டோட நிறுத்திடுமே. நான் இன்னொரு ஒரு மாடை நாளைக்கு பார்த்தேன்னா அது மாடு, அது வந்து கௌஹு அப்படிங்கறத என்னால ரெக்கக்னைஸ் பண்ண முடியுமா முடியாதா? லோக அனுபவத்துல என்னால முடியறது. அது என்னத்தினால முடியறது அப்படின்னா, அந்த பதத்திற்கு, அந்த கௌஹுங்கிற பதத்திற்கு எதுல சக்தி, எதை கொண்டு போய் எனக்கு குறிக்கிறதுல சக்தினா, இட் டஸ் நாட் ஸ்டாப் வித் ஜஸ்ட் ஷோயிங் மீ தட் இண்டிவிஜுவல் ஆஃப் கௌ. இட் ஷோஸ் மீ தி என்டயர் ஜென்ரஸ் ஜீனஸ், அதாவது கௌனஸ் அப்படிங்கிற அந்த ஜாத்தியோட சேர்த்து நான் அந்த கௌவை கிரகிக்கிறேன் இல்லையா, அந்த ஜாதி வரையில் கொண்டு போய் எனக்கு அந்த பதமானது காண்பித்து கொடுக்கிறது. இதுலதான் பலவிதமான பேதங்கள் வரப்போறது. அந்த சாப்தபோத தியரியில உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸை ஸ்டேட் பண்ண போறார் அடுத்த சூத்திரத்துல. சோ இப்ப முதல்ல இதை பார்ப்போம். சாட்சாத் சங்கேதிதம் யஹா அர்த்தம் அபிதத்தே சஹா வாசகா இஹ அக்ரஹீத சங்கேதஸ்ய சப்தஸ்ய அர்த்த பிரதீதேகே அபாவாத் சங்கேத சஹாயஹா ஏவ சப்தஹா அர்த்த விசேஷம் பிரதிபாதயதி. இது வந்து சங்கேதம்ங்கிறது இல்லாமல் ஒரு சப்தத்தினுடைய அர்த்தத்தை நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது இல்லையா. அக்ரஹீத சங்கேதஸ்ய, அந்த சங்கேதம்னா சும்மாவானு நான் ஒரு புதுசா ஒரு வார்த்தை சொல்றேன், அதுக்கு ஐ ஐஎம் இன்வென்டிங் தட் வேர்ட், ஆனா அது வந்து இட் டசன்ட் இண்டிகேட் எனி திங் இப்படிங்கிற மாதிரி நான் ஏதோ வந்து ஐ ஜஸ்ட் புல் அவுட் ஆஃப் மெஜிஷியன்ஸ் ஹேட்ல இருந்து ஒரு வேர்டு எடுத்து நான் அப்படி கொடுத்தேன், அதுக்கு என்ன மீனிங்னு எனக்கே இன்னும் தெரியாது, அது என்ன பொருளை இண்டிகேட் பண்றதுன்னு எனக்கே தெரியாது. இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அது சப்தம்னு சொல்ல முடியாது, அது அர்த்தம் அர்த்தத்தோட இருக்கக்கூடிய ஒரு சப்தம்னு சொல்ல முடியாது. அதனாலதான் சொல்ற அக்ரஹீத சங்கேதஸ்ய, அது ஒண்ணுத்த இண்டிகேட் பண்றதுங்கிற விஷயத்த நம்ம சொல்லாமல் இருந்தோம்னா சங்கேத ஜானம் எதை குறிக்கிறது எதை குறிக்கிறதுன்னு தானே சொல்லுவோம். இப்ப நான் திடீர்னு ஒரு வேர்டை சொல்றேன் உங்களுக்கு அப்படின்னா அந்த வேர்டு எதை குறிக்கிறதுங்கிற அந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு மனசுல வரலன்னா எனக்கு அர்த்த பிரதீத்தியே ஏற்பட போறது இல்லையா. நீ எதுக்காக இந்த வேர்டை யூஸ் பண்ண போற, வேஸ்ட் தானே அப்படிங்கிற மாதிரி தானே கேட்போம் நம்ம. சோ அக்ரஹீத சங்கேதஸ்ய, ஒரு சங்கேதம் ஒரு இண்டிகேட்டரி ஃபேக்டர் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் சென்ஸ் டினோட் பண்றதுங்கிறது இல்லாமல் இருந்ததுனால் அர்த்த பிரதீத்தேகே அபாவாது, அர்த்த பிரதீதி இல்லாமல் போயிடுறது நமக்கு. அதனால சங்கேத சகாயகா சப்தகா ஏவ, ஒரு சங்கேதத்தோட கூடின ஒரு சப்தம் தான் எனக்கு அர்த்த விசேஷம் பிரதிபாதையதி, ஒரு அர்த்தத்தை கொடுக்க முடியும். அந்த சங்கேதம்னா உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், தி பர்சன் ஹூ ஹியர்ஸ் மே நாட் நோ த சங்கேதம். அப்போ நான் வந்து இதுதான் இதுதான் குறிக்கிறது அப்படின்னு சொல்லி நான் சொல்லலாம் இல்லையா. இது பாரு மொபைல் அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு காமிக்கலாம். அப்போ யூ ஹாவ், எதுவுமே இல்லாத இருக்க முடியாது. ஐ ஹாவ் தட் ஆப்ஜெக்ட் இன் மைண்ட், ஐ ஹாவ் வாட் இட் இண்டிகேட்ஸ் இன் மை மைண்ட், அதை வச்சுட்டு தான் என்னால அந்த சப்தத்தை உபயோகிக்க முடியும். அதை வேஸ்ட் பண்ணி உங்களுக்கு அர்த்தங்கிறது புரிய போறது. சோ அர்த்த விசேஷம் பிரதிபாதயதி இதி எஸ்ய யத்ர, எஸ்யன சப்தஸ்ய யத்ர அப்படின்னா எஸ்மின் அர்த்தே அவ்யவதானேன சங்கேதா. சோ எந்த ஒரு சப்தத்திற்கு எந்த ஒரு அர்த்தத்தில் அவ்யவதானேன எந்த ஒரு டிலேயும் இல்லாமல் சங்கேத கிரகா, ஒரு இண்டிகேஷன் ஒரு ஞானத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அந்த சப்தத்திற்கு, அதாவது அர்த்தத்தை காண்பிக்க கூடிய அர்த்தத்தினுடைய ஒரு ஞானத்தை கொடுக்கறதுக்கு எதுக்கு சக்தி இருக்கோ அதற்கு வாசக சப்தான்னு நம்ம சொல்றோம். புரியுறதா? இந்த சஹ தஸ்ய வாசகன்றச்ச சஹ சப்த தஸ்ய சங்கேதஸ்ய வாசகவா? எஸ் ஓகே. தஸ்ய அர்த்தஸ்ய வாசகஹ பவதி சங்கேதித அர்த்தஸ்ய. ஆ சங்கேதித அர்த்தஸ்ய வாசகஹ, என்ன சங்கேதஹங்கிறது உனக்கு அந்த வியாபாரம் விருத்தியில போயிடும். சோ சங்கேதம்ன்ற, சாரி நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, பட் சங்கேதம்ன்றது வந்து அந்த சக்தியை சொல்றது, which is inherent to each சப்தா. எஸ் ஓகே. சக்தம் பதம், இதுக்குதான் வந்து தர்க்க சங்கிரகம் படிச்சுடணும் முன்னாடி. அப்கோர்ஸ் இட்ஸ் ஈஸியர் பிகாஸ் அவன் வந்து சில விஷயங்கள் எல்லாம் வந்து அப்படியே பிரிச்சு பிரிச்சு கரெக்டா எழுதிட்டான், அதனால இட்ஸ் ஈஸியர். சோ சக்தம் பதம், சக்தியோடு இருக்கக்கூடியது ஆக இருந்தால்தான் அதுக்கு பதம்னே பேரு, இல்லைன்னா அதுக்கு பதம்ங்கிற விவகாரமே நம்ம பண்ண போறது இல்லை. ரைட்டா? இட் இஸ் ஜஸ்ட் அ சப்தம். இங்க வந்து நமக்கு
சப்தம்ங்கிறதே அந்த வாச்சகா சப்தகான்னு எப்போ அதுக்கு வந்து டினோட் பண்றோம்னா அதுக்கு ஒரு சங்கேதத்துடன் கூடினதாக ஒரு அந்த சங்கேதத்தினால ஒரு அர்த்தத்தை போதிக்க கூடியதாக இருக்கிறச்சே அத வாச்சக சப்தம்னு சொல்றோம். ஓகேயா? இப்ப நெக்ஸ்ட் சங்கேதிகா சதுர்பேதா. இப்போ சதுர்பேதா தானே போட்டிருக்கு. சங்கேதிதச்சதுர்பேதோ ஜாத்யாதிர் ஜாதிரேவவா. இப்ப இந்த சங்கேதிதமான அர்த்தம் ஒரு பொருள் தெரியறதுன்னு சொல்லிட்டோம். அந்த பொருள் வந்து எதை குறிக்கிறது அப்படின்னா அதுல பல மதபேதங்கள் இருக்கு. வியாக்கரணம், மீமாம்சா, நையாயிகா, பௌத்த அப்படின்னு பலவிதமான மதங்களை இங்க சொல்ல போறேன். அதுல ஃபர்ஸ்ட் நோட் பண்றது என்ன, பிரதமோகி வித்வாம்சா வையாகரணாகனு சொன்னதுனால முதல்ல அவருடைய மதத்தை கோட் பண்ணிடுறார். சதுர்பேதா ஜாத்தியாதிகி அப்படின்னு. அந்த சங்கேதித அர்த்தம்ங்கிறது என்னன்னா உங்களுக்கு நான்கு வகைப்படுறது. ஒண்ணு ஜாத்தியாதிகிங்கிறச்சு ஜாதி குண கிரியா எதிர்ச்சா அப்படின்னு நாலு, அல்லது ஜாதிரேவவா இல்ல வெறும் ஜாதி மாத்திரம் அப்படிங்கிறச்சு அந்த இடத்துல மீமாம்சக மதத்தை சொல்றார். ரைட். இப்போ முதல்ல வியாக்கரண மதம் பார்த்துருவோம். ஒவ்வொன்னா அதுக்கு மேல போறது, முதல்ல இந்த லைனை சொல்லிட்டு அப்புறம் அடுத்து போறேன். ஓகே. சோ இந்த சதுர்பேதம்ங்கிறது எப்படி போறதுன்னா ஜாதி குண கிரியா எதிர்ச்சான்னு நாலு சொல்ல போறார். ஜாதிங்கிறச்சே ஒரு பதார்த்தத்தை பார்க்கிறோம், கௌஹுங்கிற பதார்த்தத்தை பார்க்கறச்சே இன்னொரு ஒரு கௌஹுங்கிறது வந்து நிக்கறச்சே இது கௌஹு அப்படின்னு சொல்லி என்னால வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியறது. எதனால ரெகக்னைஸ் பண்ண முடியறது? தெர் இஸ் அ காமனாலிட்டி பிட்வீன் எவ்ரி திங். நித்தியம் ஏகம், அநேகானுகதம், சாமான்யம்னுட்டு சொல்லுவாங்க தார்க்கிகன். அதாவது அது நித்தியம், எப்பொழுதுமே அதோட இருக்கும். தேர் கேன் நெவர் எக்ஸிஸ்ட் அன் ஆப்ஜெக்ட் விதவுட் இட்ஸ் ஸ்பெஷாலிட்டி. அந்த சாமான்யம், அந்த ஜாதி இல்லாமல் ஒரு ஆப்ஜெக்ட்ங்கிறது இருக்கவே முடியாது. ஏன்னா அந்த ஆப்ஜெக்ட நான் பல இடங்கள்ல பாக்கறச்சே நான் அனுசியூதமா ஒரு தொடர்ச்சியா ஒரு ரூபத்தை பாக்குறேன், ஒரு ஸ்வரூபம். இட் இஸ் ஆஃப் த சேம் ஃபார்ம் பட் தேர் ஆர் டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் இன் இட். பாட்டுன்னு எடுத்துட்டேன்னா இப்படி இருந்த இந்த சைஸ்ல இருந்தாதான் பாட்டு, இந்த ஷேப்ல இருந்தாதான் பாட்டு, இந்த டைமென்ஷன்ஸோட இருந்தாதான் பாட்டுங்கிறது கிடையாது. சின்னது பெருசு பிரம்மாண்டம் எத்து எப்படி நீ வந்து பானையை காமிச்சிருந்தாலும் எனக்கு வந்து பானைங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ணிடுறேன். ஏன்னா அதுல வந்து அனுசியூதமா ஒரு குவாலிட்டிங்கிறது இருக்கு. அதை வந்து சாமான்யம் ஆர் ஜாதி அப்படின்னு ஒரு பதார்த்தமா வந்து நையாயிகன் அக்செப்ட் பண்றான். ரைட். அந்த ஜாதிங்கிறச்சே கோவாக மாடாக இருக்கும் தன்மை, அதனுடைய தனித்தன்மைன்னு சொல்றோம் அத. ரைட். அதுக்கு ஜாத்தின்னு பேரு. குணம் அப்படிங்கிறச்சே இப்போ வந்து சுக்லஹா அப்படின்னு சொன்னேன்ன வெள்ளை அப்படின்னு, வெள்ளை கெனாட் எக்ஸிஸ்ட் விதவுட் தி திரவியம். ஏன் இப்ப வெள்ளை பெயிண்ட்ங்கலாமே, பெயிண்ட்டும் உங்களுக்கு வந்து லிக்விடா இருந்தா அது பெயிண்ட், பவுடரா இருந்தா அது பவுடர் ஃபார்மா இருக்கு. ஏதோ ஒரு பார்த்திவ சம்பந்தம் இல்லாத அந்த குணம்ங்கிறது இருக்க முடியாது. பார்த்திவம்னு இல்லாட்டாலும் ஒரு ஒரு திரவியத்தினுடைய சம்பந்தம் இல்லாத குணம்ங்கிறது கேன் நெவர் எக்ஸிஸ்ட். சோ இஃப் ஐ வாண்ட் டு ஐடென்டிஃபை அன் ஆப்ஜெக்ட் பேஸ்ட் ஆன் அ வேர்ட், த வேர்ட்ஸ் கேன் பி ஆஃப் ஃபோர் டிஃப்ரெண்ட் திங்ஸ், இண்டிகேட்டிங் ஃபோர் டிஃப்ரெண்ட் திங்ஸ், விச் இஸ் எய்தர் த ஜாதி ஆர் த குவாலிட்டி, அல்லது அதோ நடந்துட்டு இருக்கு பாரு அதை எடுத்துட்டு வா, அதை எழுத்துட்டு வான்னு சொல்றேன். அப்போ நடந்துட்டு இருக்கிறது அப்படிங்கறச்சே அந்த கிரியாவை சொல்றது. ரைட்டா? நடந்துட்டு இருக்கிறது எத்தனையோ மாடுகள் இருக்கு, ஒண்ணு மாத்திரம் குதிச்சுட்டு இருக்கு பாரு அந்த மாடை எழுத்துட்டு வா அப்படிங்கறச்சே அந்த குதிக்கிறதுங்கிறது பிகம்ஸ் அ சங்கேதா அண்ட் இண்டிகேட்டரி ஃபேக்டர். அப்போ ஜாதி குண கிரியா எதிர்ச்சான்னு ஒண்ணு இருக்கு. என் இஷ்டப்படி, வக்தாவனுடைய இஷ்டப்படி இந்த மாட்டுக்கு வந்து இந்த பேரை வச்சு விடுறேன். அந்த பேரை வச்சுட்டு கோவிந்தன் ஒரு பேரை வைக்கிறேன். அந்த கோவிந்தன்ங்கிற மாடை கொண்டு வா அப்படின்னு சொன்னோம்னா இட் இஸ் த ஸ்பீக்கர்ஸ் சாய்ஸ் டு நேம் இட் இன் சச் அ வே அண்ட் தென் யூ யூஸ் தட். சோ இது எதுக்குன்னா பிரவிற்த்தி நிமித்தம்ங்கிறோம். பிரவிற்த்தினா ஒரு காரியத்துக்கு உபயோகமாக அது எப்போ ஆகும்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தாதான் அதை வந்து காரியத்துக்கு உபயோகமா ஆக முடியும். Either I can use its guna to indicate it and use it in a sentence or a kriya illa jati, அதாவது கௌஹுன்னு சொல்றச்சு கௌ இல்ல மாடு அப்படின்னு சொன்னா
வெறும் இந்த ஒரு பர்டிகுலர் எங்காத்து கொட்டில்ல கட்டியிருக்கிற அந்த ஒரு மாடுக்கு மாத்திரம் இல்லாமல் உலகத்துல அத்தனை மாட்டுக்கும் அது வந்து பொருந்தும் அப்படிங்கறச்சு அந்த ஜாதி. சோ ஏதோ ஒண்ணுத்த வச்சுட்டு தானே நம்ம வந்து லோகத்துல விவகாரம்ங்கிறது பண்ண முடியும். அது எதை வச்சுண்டுங்கிறச்சு இந்த நான்குன்னு வையாக்கரணன் சொல்றான். நெக்ஸ்ட் வந்து ஜாதி ரேவவா. இவரை பொறுத்தவரையில், மீமாம்சக்காரை பொறுத்தவரையில் என்னன்னா, அவர் ஜாதி குணம் கிரியா என்ன வேணாலும் இருக்கட்டும், யூ ஐடென்டிஃபை தி ஆப்ஜெக்ட், தி ஆப்ஜெக்ட் கோஸ் வித் இட்ஸ் ஜாதி. நீ வந்து அது நடக்கிறது ஓடுறதுன்னு எல்லாம் வந்து எனக்கு அப்புறமா பை டிடக்ஷன் தானே நான் வந்து கண்டுபிடிக்கிறேன், அத அர்த்தாபத்தினாலதானே எனக்கு தெரியறது அது. இட் இஸ் நாட் சலகாங்கிறச்சு குரங்கும் ஓடின் இருக்கு, மாடும் ஓடின் இருக்கு, எது வேணாலும் இருக்கலாமோ இல்லையோ. அந்த குணம், அந்த கிரியை அல்லது பேருங்கிறது நீ வைக்கக்கூடிய உன்னுடைய இஷ்டத்துக்கு நீ வைக்கிறதுங்கிறது எல்லாமே மேல அப்புறமா வந்து டெடியூஸ் பண்ணி சொல்லக்கூடிய விஷயமே தவிர அதனுடைய இன்ஹெரண்ட் குவாலிட்டிங்கிறது ஜாதி தான் அப்படின்னு மீமாம்சகனோட மதம். ரைட்டா? சோ முதல்ல அது ரெண்டுத்தையும் சொல்றாரு. ஏன்னா இருக்கிறதுக்குள்ள பிராச்சீனமான மதம், தோஸ் ஹூ ஹாவ் ஐடென்டிஃபைட் தி தியரி ஆஃப் நாலெட்ஜ் அண்ட் ஹவு, அதாவது ஒரு வேர்ட்ல இருந்து நமக்கு தியரி ஆஃப் மீனிங், சாரி, ஒரு வேர்ட்ல இருந்து நமக்கு எப்படி மீனிங் வருதுங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணவா இவா ரெண்டு பேர் தான் முதல்ல, வையாக்கரணன் அண்ட் மீமாம்சகா. சரியா? சோ அத ஃபர்ஸ்ட் சொல்றாரு, சங்கேதிதா சதுர்பேதா ஜாத்தியாதிஹி ஜாதிரேவா யத்யபி அர்த்தக்ரியாகாரிதையா. இப்ப என்னத்துக்காக இந்த ஜாதி ஜாதி எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம்? இப்ப மாட்டை எடுத்துட்டு வான்னு சொல்றச்சு, அந்த ஒரு பர்டிகுலர் மாடை தானே நான் எடுத்துன்னு வரப்போறேன், எங்கேயோ வந்து சுவிட்சர்லாண்ட்ல இருக்கிற ஜெர்சி மாடையா கொண்டு வர போறேன், இல்லையோ இல்லையோ? இந்த ஒரு மாட்டை தானே என் கண் முன்னாடி இருக்கிறத தானே நான் கொண்டு வர போறேன். அப்போ நீ சொன்ன கௌஹூங்கிற வேர்டுக்கு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அந்த வியக்தியில தானே சக்தி, அந்த ஒரு வியக்திய தானே எனக்கு காண்பிக்கிறது, நீ என்னத்துக்காக மத்ததெல்லாத்தையும் கொண்டு வர அப்படின்னு கேட்கலாமா இல்லையா? சோ அர்த்த கிரியா காரிதையா பிரவிற்த்தி நிவிற்த்தி யோகா யோக்யா வியக்திரேவ. பிரவிற்த்தி நிவிற்த்தி காம் ஆனைய காம் அபனைய, அந்த மாட்டை எடுத்துன்னு வரல, கட்டம் ஆனைய கட்டம் அபனைய, இல்ல உடச்சிரு ஏதோ ஒண்ணு சொல்றோம். பிரவிற்த்தின்னா அந்த அந்த ஒரு செயல்ல ஈடுபடுறதுங்கிறது பிரவிற்த்தி. நிவிற்த்தினா அதுல இருந்து விலகி இருக்கிறது, அங்க இருக்கு பெருமாடு அதை பண்ணாத, அதுல இருந்து உனக்கு விளக்குறது. யூஸ்வலி இந்த பிரவிற்த்தி நிவிற்த்தியை வந்து என்ன சொல்லுவோம்னா, சத்தியம் வத தர்மம் சர அப்படிங்கறச்சு, சத்தியத்தை பண்ணணும் தர்மத்தை பண்ணணும் அப்படின்னு நமக்கு வந்து இட் இஸ் அ பாசிட்டிவ் இன்ஜங்ஷன். நிவிற்த்திங்கிறச்சு இட் இஸ் நெகட்டிவ் இன்ஜங்ஷன்ங்கிறச்சு, சுவாத்தியாயான் மா பிரமதித்தவ்யம், தன்னோட படிப்புல இருந்து நீ விலக கூடாதுங்கிறது, எது பண்ணக்கூடாதுங்கிறதையும் புரிஞ்சுக்கிறோம், அதுக்கு நிவிற்த்தின்னு பேரு. சோ எத்யபி அர்த்த கிரியா காரிதையா, அர்த்தங்களின அர்த்தங்கள்ங்கிறச்சு இங்க வந்து வஸ்துன்னு எடுத்துக்கோம், வஸ்துவை நமக்கு வந்து ஒரு கிரியாகாரி, கிரியைக்கு உபயோகமாக, கிரியையை நிர்வாகம் பண்றதுக்கு நமக்கு உபயோகமாக இருக்கிறது எது? பிரவிற்த்தி நிவிற்த்தி யோக்யா, பிரவிற்த்திக்கும் நிவிற்த்திக்கும் பொருத்தமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னதுன்னா வியக்திரேவ, வியக்திங்கிறது தான் சொன்னேன் இல்லையா. இப்போ இந்த பானையை எடுத்துட்டு வாங்கறச்சு, இதுல தட்சிண தட்சிண சித்திரால பண்ண பானையா இது வாங்கறது நம்ம யோசிக்க மாட்டோமே, நேர கிடுகிடுன்னு போய் இந்த பானையை தானே எடுத்துட்டு வந்து கொடுப்போம். Right? You won't think about some other sculpture that has been made somewhere else. So, Vyakti, inge naam paakka koodiya inda oru particular individual dhaane. Abdini irukkum pozhudhu, tathapi, anantyathu. Appo, naalaikki verengiyo nee pora, gauhu, gaam aanayana vera yaro orthar solra, abdina illa illa. எங்க வாத்தியார் அங்க அவாத்து மாட்டு கொட்டால கட்டியிருந்த மாட்டை தான் அவர் பார்த்து எனக்கு கௌஹூன்னு சொன்னார் அப்படின்னு அங்க ஆர்கியூ பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? அப்போ இதுக்கு தனி கௌஹு, அதுக்கு தனி கௌஹூன்னு எத்தனை கௌஹூ ஆயிடும்? ஆனந்தியாது வியக்தியில நான் வந்து பதத்தினுடைய சக்தியை சொல்ல முடியாது. அப்போ ஒவ்வொரு வியக்திக்கும் ஒவ்வொரு பதம் நான் சொல்லி ஆகணும். ரைட்? சோ தேர் இஸ் இது இன்னியூமரபிள் வேர்ட்ஸ் ஆர் இன்னியூமரபிள் அர்த்தங்கள் சப்தங்கள் நான் வந்து ஒத்துண்டாக்கணும். அந்த காரணத்தினாலையும் அதுக்கப்புறம் வியபிச்சாராத்துன்னு ஒன்னு போடுறாரு. இந்த வியபிச்சாராத்துங்கிறச்ச எதுக்குன்னா, எல்லா அதாவது
ஒரு வியக்தியில இருக்கா, அல்லது நான் இந்த பதத்தை வந்து சொல்றச்சேயே பல வியக்திகளை குறிச்சு விட்டா ஒரே சமயத்துல. ஒரே இப்போ அர்த்த கிரியா காரிதையா பிரவருத்தி நிவிருத்தி யோகியா வியக்தி ரேவன்னு சொல்றச்சே, எனக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் சொல்றச்சே எனக்கு வியக்தி தானே உபயோகப்படுறது. அப்போ வியக்தி இல்ல ஜாதி முதலிய விஷயங்கள்லான்னு சொல்றச்சே என்ன ஆகுதுன்னா, இந்த ஒரு பதத்தினால ஒரே சமயத்துல கௌஹூன்னு சொன்ன உடனேயே உலகத்துல இருக்கிற அத்தனை கோபதத்துக்கும் எனக்கு சப்த போதமா, அல்லது ஏதோ ஒரு பர்டிகுலர் வியக்தி தானா அப்படிங்கறச்சே, எல்லா கோ வியக்திக்கும் ஒவ்வொன்றும் நான் சொல்லணும்னா எனக்கு வந்து ஆனந்தியம் வியபிச்சாரம் கர்ச்சே எந்த ஒரு பர்டிகுலர் கோ வியக்தியில மாத்திரம்னு நான் சொன்னேன்னா அதுக்கு அதிரிக்தமா இருக்கக்கூடிய கோ வியக்தியில எனக்கு கோ சப்தம்ங்கிற பானம் ஏற்படாது. புரியுதா? சோ அதனால வியபிச்சாராது தத்ர சங்கேதா கர்த்தும் ந சக்கியதே. தத்ரங்கிறச்சே வியக்தியில சங்கேதம்ங்கிறது ஏற்பட முடியாது. சொல்லு. சோ ஓகே, இந்த வியபிச்சாரம் வந்து ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் இது. சோ அது கோத்வம் வந்து மத்த கோலியும் இருக்குன்றதுனால ப்ராப்ளமா? இஃப் ஐ ஒன்லி இஃப் ஐ சே இந்த ஒரு பர்டிகுலர் கவுக்கு தான் நான் கோன்னு அசைன் பண்ண போறேன் பேரு, ஆமா, பட் மத்ததுக்கெல்லாமும் அந்த சார் இந்த பர்டிகுலர் மாடுக்கு வந்து நான் கௌஹூன்னு சொல்லி வச்சுட்டேன்னா அப்புறம் வேற எதுக்குமே வராதோ இல்லையோ, மற்ற கோ வியக்திக்கெல்லாம் அது வந்து உபயோகப்படாத போயிடுமோ இல்லையோ. அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இல்ல, வை இஸ் இட் அ ப்ராப்ளம் நான் கேக்குறேன். ஏன்னா அதுக்கெல்லாமும் அந்த அந்த கோ பாவம் இருக்கு, அந்த அந்த போவைன் குவாலிட்டி இருக்குன்றதுனால ப்ராப்ளம். இல்ல, போவைன் குவாலிட்டி இருக்கு, தென் யூ வில் நாட் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை தட் ஆஸ் அ கவ். சோ இவர் சொல்ற அப்ப ஜாத்தின்னு ஒரு கேட்டகரியே இருக்காதுன்னு சொல்றாரு. அந்த அதை கொண்டு வர்றதுக்காக தான் இங்க வர்ற. சீ, நீ சொல்றச்சே என்ன ஆயிடும்னா, உனக்கு வந்து ஒவ்வொரு பதத்துக்கும் நான் வந்து பல பல பதங்கள் சப்தங்கள் சொல்லி ஆகணும், எனக்கு அப்புறம் ஜாதி இல்லாமல் வியக்தி இருக்குங்கிற மாதிரி ஒத்துண்ட வேண்டி இருக்கும். ஓகே, அதுதான ப்ராப்ளம். ஓகே, அதுதான், தட் வாஸ் மை க்வெஸ்சன். ஓகே. ஓகே, சோ கோ வியக்தியில நான் வந்து சங்கேதம் எடுத்துட்டேன்னால் அதை தவிர வேற இருக்கக்கூடிய தது அதிரிக்த கௌஹூல எனக்கு வந்து சப்தபானம் ஏற்படாது. கௌஹூங்கிற சப்தத்திலிருந்து அதிரிக்த கௌஹூல எனக்கு வந்து இது மாடுங்கிற ஒரு விவகாரமே பண்ண முடியாது போயிடும். ரைட், அதனால தத்ர அப்படிங்கறச்சே வியக்தியில சங்கேத கிரகா ந யுஜ்யதே, சங்கேதா ந யுஜ்யதே, சங்கேதம்ங்கிறதை நான் எடுத்துக்க முடியாது. தட் இஸ் இதுதான் அர்த்தம்னுட்டு வியக்தியில எடுத்துக்க முடியாது, ஆகையினால அதனுடைய உபாதியில எடுத்துக்கிறோம். ஓகே, ந யுஜ்யதே இதி கௌஹு சுக்லஹா சலஹா டித்தஹா இத்தியாதீனாம் விஷய விபாகஹா ந பிராப்னோதி. அப்போ என்னால வந்து ஜாதி குணம் கிரியா வியக்தியிலன்னுட்டு எடுத்துட்டேன்னாலே தென் த கான்செப்ட் ஆஃப் ஜாதி குண கிரியா எதிர்ச்சாங்கிற கான்செப்டே எனக்கு போயிடும். அந்த விஷய விபாகமும் பண்ண முடியாது என்னால. ஐ ஹாவ் டு லுக் இட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஆஸ் இட்ஸ் ஓன் கலர், இட்ஸ் ஓன் ஆக்ஷன் அண்ட் இட்ஸ் ஓன் நேம். தே ஐ கேன் நெவர் ஜென்ரலைஸ் அண்ட் சே சம்திங் இல்லையா. அதனால கௌஹு அப்படிங்கறச்சே ஜாத்தியை ரெப்ரசென்ட் பண்றது, சுக்லஹாங்கறச்சே குணம், சலஹான அசைகிறதுங்க கிரியா, டித்தஹா டித்தஹான சம் டாம் டிக் அண்ட் ஹாரின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி டித்தஹான்னு ஏதோ ஒரு பேர், ஒரு யஜ்ஞதத்தன் சோமதத்தன் சொல்ற மாதிரி அந்த மாட்டுக்கு ஒரு பேரை வைக்கிறோம். ரைட், இத்தியாதி நாம் விஷய விபாகா, இந்த விஷயங்களுடைய விபாகமும் ஏற்படாது, ஆகையினால ஆகையினாலங்கிறச்சு வியக்தியில சங்கேதம் வச்சோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதனால் என்ன பண்றோம், தது உபாதௌ சங்கேதா, உபாதின்னு ஒண்ணு எடுத்துட்டு அந்த உபாதின என்ன தர்மம், அதுல இருக்கக்கூடிய ஒரு காமனாலிட்டி வியக்தியில வியக்தியினுடைய உபாதி ஆர் தர்மம் அதனுடைய வியவச்சேதகம். இதெல்லாம் நைய்யாயிகனோட இதுதான். அந்த உபாதிங்கிறது என்னன்னா எதனால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறச்சு அந்த கோத்வம் அதனுடைய ஒரு குவாலிட்டி அதை வச்சு அதை சொல்றோம் இங்க. ரைட், அந்த குவாலிட்டின்னா குணம்னு எடுத்துக்காதீங்கோ, அதை ஜாத்தின்னு எடுத்துக்கணும். தது உபாதோ அதனுடைய தர்மத்தில் தர்மம்ங்கிறச்சு இதுல இந்த தர்மமானது வியாவர்த்தகத்துவம் இன்னொன்னுத்திலிருந்து பிரிச்சு காமிக்கிறது,
அதாவது ரிஷபத்திலிருந்து பிரிச்சு காமிக்கிற கூடிய ஒரு குவாலிட்டிக்கு ஜாதின்னு சொல்றோம். ரைட், அந்த உபாதிய நம்ம எடுத்துக்கிறோம். எதர் ஜாத்தியா இருக்கலாம் அல்லது குணம் கிரியா அப்படின்னு அதை பிரிக்க போறாரு. இப்போ இந்த தர்மம் ஏதோ ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்கு, அந்த ஸ்பெஷல் குவாலிட்டியை வச்சுட்டு நம்ம வந்து ரெக்கக்னைஸ் பண்றோம். வி டு நாட் டாக் அபவுட் தி இண்டிவிஜுவல். அப்போ அந்த ஸ்பெஷல் குவாலிட்டிங்கிறது என்ன? ரெண்டு வகைப்படுறது. என்னவா பிரியறது? வஸ்து தர்மஹா எதிர்ச்சா சம்நிவேஷிதா அப்படின்னுட்டு ரெண்டா பிரிக்கிறது. ஸோ இந்த உபாதிஷ்ட த்விவிதஹா வஸ்து தர்மஹா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் த வஸ்து ஆர் வக்திரு எதிர்ச்சா. ஒரு ஆப்ஜெக்டை பொறுத்து எய்தர் அந்த ஆப்ஜெக்ட்லயே இருக்கக்கூடிய சில தர்மங்கள் ஒரு குவாலிட்டிஸ் அல்லது வக்திரு இச்சா, நான் அதை எந்த ஒரு ஒரு நாமன்கிளேச்சரை வச்சுட்டு குறிக்கணும்னு ஆசைப்படுறேனோ அதுக்கு வக்திரு எதிர்ச்சா சன்னிவேஷிதா அப்படிங்கிறோம். ஸோ வக்திரு எதிர்ச்சாங்கிறச்சு வக்தா ஒரு பேசுபவன் அவனுடைய இச்சா, யா இச்சா அஸ்தி எதிர்ச்சா, அந்த வக்தாவனுடைய பேசுபவனுடைய என்ன ஒரு இச்சை இருக்கோ, நான் இஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒண்ணு வைக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அதுல சன்னிவேசித்தகான அந்த இடத்துல சங்கேத சம்பந்தம் இருக்கு. அப்படி இருந்ததுன்னால் அதுக்கு ரெண்டாவது வகையான ஒரு உபாதி ஆர் தர்மம். புரியுதா? சோ வஸ்து தர்மத்துலதான் நமக்கு இப்ப ஜாதி குணம் கிரியா மூணும் வந்துட போறது. ஏன்னா அந்த இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி ஆப்ஜெக்ட் இட் செல்ஃப். ரைட், சித்தா சாத்தியான்னு வஸ்து தர்மத்தை ரெண்டா முதல்ல பிரிக்கிறார். வஸ்து தர்மத்துல த்விவிதா சித்தா அண்ட் சாத்தியா. சித்தஹான இன்ஹரண்டா இருக்கக்கூடியது, சாத்தியஹான எப்ப வேணுமோ அது நடக்கலாம். சோ இதுல இருந்தே புரியுறதோ இல்லையோ, இன்ஹரண்டா இருக்கிறதுங்கிறச்சேயே ஜாதி குணம் ரெண்டுமே இருக்கு. ஏன்னா குணம்ங்கிறது கெனாட் ஸ்டாண்ட் விதவுட் தி ஆப்ஜெக்ட். ஆகையினால ஜாதி ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்னு நம்ம பாக்குறச்சேயே ஏதோ ஒரு குணத்தோட தான் அதை கிரகிக்கிறோம் நம்ம. எதிர் ஒரு சின்னதா இருக்கு பெருசா இருக்குங்கிற பரிமாணத்தை கிரகிக்கிறோம், அல்லது வெள்ளையா இருக்கு கருப்பா இருக்கு ஷேப்பா இருக்குங்கிற ஒரு கலரை வச்சுட்டு கிரகிக்கிறோம், இல்ல ஒரு சாப்பாடா இருந்ததுன்னா அந்த ஸ்வீட்டா இருக்கு காரமா இருக்குங்கிற ஒரு ரசத்தோட கிரகிக்கிறோம். சோ இன் எனி வே வி கேன் நெவர் டேக் அன் ஆப்ஜெக்ட் விதவுட் இட்ஸ் குணம். வேற கிரியாங்கிறது சாத்தியா, ஏதோ ஒரு விஷயத்தினால அந்த கிரியை உண்டாகிறது அப்புறமா அப்படி அந்த ஆப்ஜெக்ட்ல. ஓகே, இப்போ சித்தா சாத்தியா ச சித்தோ அபி த்விவிதா பதார்த்தசிய பிராணப்பிரதா விசேஷ ஆதான ஹேது. அந்த பதார்த்தசிய ஒரு பதத்தினுடைய பதத்தினுடைய அர்த்தம், பதம் எதை உத்தேசிக்கிறதோ, மாடு முதலிய விஷயங்கள், அதற்கு பிராணப்பிரதா அப்படின்னா அது பிராணனை கொடுக்கறதுங்கிறச்சு இந்த இடத்துல வந்து உசுர கொடுக்கறதுன்னு இல்ல, வியவகார யோக்கியத்தான் அர்த்தம் பிராணனுக்கு. அதை உபயோகிக்கிறதுக்கு நான் நான் வந்து லோகத்துல விவகாரம் பண்றதுக்கு எனக்கு எது உபயோகமா இருக்கோ அதற்கு ஜாத்தின்னு பேரு. அதனாலதான் அதை ஜாத்தின்னு சொல்றோம். தத்ர ஆத்யஹா ஜாதிங்கிறது. ரைட், பதார்த்தசிய பிராணப்பிரதகாங்கிறது எதுன்னா ஜாதி. அதுக்கப்புறம் விசேஷ ஆதான ஹேதுங்கிறது எக்ஸ்ட்ரா குவாலிபிகேஷன் அதுக்கு கொடுக்கறது. கௌஹூன்னு சொன்ன உடனேயே எனக்கு ஒரு ஃபார்ம் வந்துடுறது, அது ஜாதியோட சேர்த்து நான் வந்து அனுபவிக்கிற ஒரு ஆப்ஜெக்ட். அதுக்கு மேல போட்டு ஓ அது கபிலா கௌஹு அப்படின்னு சொல்றச்சு அந்த கபிலா கபிலத்துவம்ங்கிறது அதுக்கு மேல விசேஷ ஆதான ஹேது, அதனுடைய பர்டிகுலாரிட்டிய நான் வந்து குறிக்கிறேன். ரெண்டு மாடு இருக்கு காம் ஆனையான்னு சொல்றார். அப்போ பதார்த்த பிராண பிரதகாங்கிறச்சு ஜாதி விசேஷமா நான் ஜாதியோட சேர்த்து வியக்தியை கிரகிச்சு விடுறேன், ரெண்டுமே மாடுன்னு எனக்கு புரிஞ்சு கொடுத்தோம். இப்போ எந்த மாடுன்னு கேட்பானோ இல்லையோ, காமானயம் தானே சொல்ற இல்லையா? அப்போ காவவுன்னு சொல்லலையோ இல்லையோ, ஆகையினால ஒரு மாட்டை தானே எடுத்துன்னு வர சொல்றேன்னுங்கிறச்சு அங்க இல்ல இல்ல, ஸ்வேத ஸ்வேத கௌகுன கபிலா கௌகுங்கிறச்சு உங்களுக்கு அந்த விசேஷம் பர்டிகுலாரிட்டி அங்க வந்துடுறது, அதை குறிக்கிறது தான் குணம். ரைட்டா? சோ விசேஷ ஆதான ஹேதுஷ்ச தத்ர ஆத்யா ஜாதி உக்தம் ச வாக்கியபதியே நஹி கௌஹு ஸ்வரூபேண கௌஹு நாப்பிய கௌஹு கோத்வா அபிசம்பந்தாத்து கௌஹு. இந்த இடத்துல வந்து கௌஹுங்கிற வேர்ட சொன்னோம்னா ந ஸ்வரூபேண கௌஹு, வெறும் இந்த வியக்தியை மாத்திரம் குறிக்கல. ஏன்னா வியக்தியை குறிச்சதுன்னா எனக்கு வந்து ஜாதி அடிபட்டு போயிடும், ஏ மத்த இடத்துல எல்லாம் நான் வந்து பார்க்க முடியாது. நாப்பி அகௌஹு இது மாடு இல்லைங்கிறதும் இல்ல.
கோத்வ அபிசந்தானாது, ஜாதியோட சேர்ந்த ஒரு கௌஹு அதான் நான் எடுத்துக்கிறேன்னுட்டு வாக்கியபதியத்துல சொல்றார் பர்த்ருஹரி. இந்த நாப்பிய கௌஹூங்கிறச்ச என்னன்னா, அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது, அதாவது எப்படின்னா, நாப்யகௌஹூங்கர்ச்சே கோ மாடு கவி அகௌஹு இதி புத்திஹி ந ஜனயேத். மாடு இருக்கு, வியக்தி மற்றோன்னு நம்ம புரிஞ்சுட்டோம்னா இன்னொரு ஒரு மாட்டுல இது மாடு இல்லைங்கிற விவகாரத்தையும் தடுத்துடுறது. அதனால கௌஹூங்கிற அந்த ஒரு வியக்தி இல்லாமல், வியக்தி இருக்கிற இடத்துல அகௌஹூன்னு அதை வந்து விவகாரம் பண்ணாமல், கோத்வ அபிசம்பந்தாது ஜாதியுடன் கூடினதுனால் கௌஹு அப்படிங்கிறோம். ரெண்டு போர்ஷனை வந்து எலிமினேட் பண்றாரு. கௌஹூங்கிற சப்தத்தினால வாக்கியபதிய சென்டென்ஸுக்காக சொல்றேன், கான்செப்ட் புரிஞ்சிடுத்து, இந்த சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய மீனிங் புரியணும். ரைட், சோ கௌஹுங்கிற சப்தத்தினால நஹி ஸ்வரூபேண கௌஹு, எனக்கு எதிர்க்க நிற்கக்கூடிய இந்த வியக்தியை நான் சொல்லல. நாபி அகௌஹு அப்படிங்கிறச்சே கோ இருக்கிற இடத்துலயும் அகௌஹுங்கிற விவகாரத்தை பண்ணாமல் இருக்கக்கூடியது, ஆகையினால ஜாதியோட சேர்த்து நம்ம வியக்தியை கிரகிக்கிறோம். புரியறதா, குழப்பறேனா? சரி, அதாவது கௌஹூங்கிற ஒரு வேர்டுனால எதிர்நோக்கி இருக்கக்கூடிய வியக்திய மாத்திரம் கிரகிக்கிறதுங்கிறது இருக்காது. அதே சமயத்துல நாபி அகௌஹூங்கிறச்சே கோத்வ யுக்தே கவி அபி அகௌஹு இதி புத்திஹி ந, அந்த ஒரு விவகாரத்தையும் நம்ம தடுக்கிறோம். நீங்க சொல்றது நல்லா புரியறது, பட் இந்த சென்டென்ஸ் சாரி லைக் அன்வயம் மாதிரி சொல்றீங்களா? இது புரியவே இல்ல இவா எழுதினது. வாட் யூ ஆர் சேயிங் ஐ அம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். நல்லா இருந்தது. அதாவது நாபி அகௌஹூங்கிறத வந்து இது விவகார விஷயம் எடுத்துட்டு இருந்தோம். இது சப்த விவகார விஷயம் அபி ந. சோ கௌஹு இது ஸ்வரூபேண வியக்தி விஷய அப்படின்னா வியக்தியும் இல்லை, நாபி அகௌஹு இது வியவஹார விஷயமும் இல்லை எனக்கு. அதாவது கௌஹுங்கிற இடத்துல அகௌஹு சாத்து அகௌஹுங்கிற ஒரு விவகாரம் ஏற்படலாம், அந்த விவகாரமும் இல்லை, ஏற்படாமல் இருக்கக்கூடியதற்காக நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், கோத்வ அபிசம்பந்தாத்து ஜாதி சம்பந்தேனைவ அன்வய கிரக. சொல்லு, அதாவது தர்மி சம்பந்தத்தோட தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது தர்மி தர்மம் அப்படின்னுட்டு அந்த சம்பந்தத்தோட தான் எடுத்துக்கிறோம். ஆமா, ஆமா, மாடு இல்ல கோ பின்னஹாங்கிற விவகாரமும் இல்லன்னு எடுத்துப்போம். சரியா, அகௌஹூங்கிறச்சே கோ பின்னஹா இது மாடை தவிர வேறு ஒன்றது வேறு ஒன்று அப்படிங்கிற ஒரு விவகாரமும் இல்லாமல் இருக்கு. சோ முதல்ல வந்து வியக்தின்னு எடுத்துருங்கோ, கௌஹூ கௌஹூ ஸ்வரூபேணங்கிறதுக்கு நாபி அகௌஹூங்கிறச்சே சப்த விவகாரத்தை எடுத்துக்கோங்க. அதாவது சப்த விவகாரம் கரிச்சு மாடுங்கிற இடத்துலயே நம்ம வந்து மாடு இல்லையோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருதோ இல்லையோ, ஒரு வியக்தியில மாத்திரம் நம்ம கிரகிச்சுட்டோம்னா. யோசிச்சு பார்த்துட்டு திருப்பி டவுட் இருந்தா நெக்ஸ்ட் கிளாஸ் நான் அகைன் ட்ரை டு எக்ஸ்பிளைன் இட். ஓகே, த்விதீயா குணஹ. சரியா, த்விதீயா குணஹ சுக்லாதினாஹி லப்த சத்தாகம் வஸ்து விசிஷ்யதே. சோ அதுக்கு என்ன, ரெண்டாவதுக்கு என்ன சொன்னார், விசேஷ ஆதான ஹேதுகுன்னு சொன்னாரா, சித்தங்கிறது ரெண்டா பிரியறது, பதார்த்தசிய பிராணப்பிரதா ஒரு சார்ட் மாதிரி போட்டுருக்கோம், உபாதிங்கிறது ரெண்டு, வஸ்து தர்மம் வக்திரு எதிர்ச்சா சன்னிவேசிதா. ஆக்சுவலி
சோ இதுல வந்து உங்களுக்கு உபாதி அப்படிங்கிறது ரெண்டா பிரியறதுன்னு சொன்னோம், வஸ்து தர்மஹா வக்த்ரு யதிர்ச்சா சன்னிவேஷஹா. வஸ்து தர்மம்ங்கிறது சித்த சாத்திய, அதுல சித்தால பதார்த்தசிய பிராணப்பிரதா விசேஷ ஆதான ஹேதுகு. சோ விசேஷ ஆதான ஹேதுகுங்கிறது தான் நமக்கு இப்ப வந்து குணமா சொல்றோங்க. த்விதீயஸ்து சுக்லாதினா, சுக்ல முதலிய விஷயங்கள்னால லப்த சத்தாக்கம், அதுக்கு லப்த சத்தாக்கம் கரைச்சே இருக்கிற வஸ்து விசிஷ்யத்தை. லப்த சத்தாக்கம் கரைச்சே முதல்ல ஜாத்தியினால நான் வந்து ஒரு வஸ்துவை கிரகிச்சுண்டுட்டேன், அதுக்கு மேல எனக்கு வந்து என்ன தோன்றது, சுக்ல முதலிய குணத்தை நான் வந்து விசேஷமா விசிஷ்யத்தைன்னா இட் இஸ் பீயிங் டிஸ்கிரிமினேட்டட்னு அர்த்தம், புரியுறதா? அதனால குணம். அடுத்தது என்ன, சாத்தியா பூர்வ அபரிபூத அவயவா கிரியா ரூபா. I'll change this because I need the book வேணும் எனக்கு அதனால, சரியா? द्वितीयः गुणः शुक्लादिना हि लब्धसत्ताकं वस्तु. लब्धसत्ताकं गर्चे जातीनाल எனக்கு வந்து ஒரு व्यवहार योग्यता அந்த வஸ்துக்கு வந்துருது. இத நான் இனிமே வந்து காமானய காம்னய அப்படிங்கிற விவகாரத்துக்கெல்லாம் என்னால உபயோகப்படுத்த முடியும். அது வந்து லப்த சத்தாக்கம், அதுக்கு ஒரு இருப்பு, அந்த வஸ்துவானது எனக்கு இண்டிகேட் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட காமிச்சு கொடுத்து. இந்த இடத்துல வஸ்துங்கிறச்சே வியக்தியை எடுத்துக்கணும். சோ சுக்லாதினா, சுக்ல முதலிய விஷயங்கள்னால விசிஷ்யதே, அதை கடைசியில போட்டுக்கோங்க. சோ லப்த சத்தாக்கம் வஸ்து, ஒரு ஜாத்தியினால காண்பிக்கப்படுகின்ற வஸ்துவானது வியக்தி, அந்த வியக்தியானது சுக்ல பீத ஸ்வேத கபில முதலிய குணங்களினால் விசிஷ்யதே, அதை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது என்ன, அதனால விசேஷ ஆதான ஹேதுகு, விசேஷமாக எனக்கு டிஸ்கிரிமினேட் பண்ணி ஆதான ஞான விஷயகமா ஆகிறதுக்கு ஒரு ஹேத்து, இட் பிகம்ஸ் த காரணம், எது, அந்த குணம். ஆகையினால குணத்துக்கு விசேஷ ஆதான ஹேதுகுங்கிறார், புரியுறதா? இப்போ சாத்தியா பூர்வ அபரிபூத அவயவா கிரியாரூபா, இந்த அவயவங்கள் கிரியாங்கிறது என்ன, அவயவங்கள் முன்ன பின்ன, பூர்வ பூர்வம் முதல்ல ஒரு இடத்துல இருக்கு அவயவம், அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல இருக்கு, இந்த மாதிரி அதனுடைய டிஃபரன்ஸ் இன் ஸ்டேட் இருக்கும் இல்லையோ, அந்த டிஃபரன்ஸ் இன் ஸ்டேட்டோடு இருக்கக்கூடிய அவயவங்களை கொண்டது. ஆர் தி பார்ட்ஸ் ஆஃப் த பாடி ஹாவ் அ டிஃபரன்ஸ் இன் ஸ்டேட் ஆஸ் டு ப்ரீவியஸ் அண்ட் லேட்டர் அப்படிங்கிற அந்த விசேஷம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கிரியா ரூபான்னு பேர் இருக்கு. அதுக்குதான் கிரியா, அதாவது ஒரு சேஞ்சபிள் ஃபார்ம் எதுக்கு இருக்கோ அதுக்கு கிரியான்னு பேரு. அதனாலதான் சாத்தியான்னு அதுக்கு போட்டோம் இல்லையா. சாத்தியங்கிறச்சே தட் விச் ஹேஸ் டு பி ப்ரூவ்ட் ஆர் தட் விச் இஸ் பெர்ஃபார்ம்ட் அப்படிங்கிற அந்த ஆக்ஷன் இருக்கு. அந்த ஆக்ஷன்ங்கிறது என்னன்னா பூர்வ அபரிபூத, முன்னாடி பின்னாடி அப்படின்னு ஒரு அவயவங்களுடைய ஒரு தேர் இஸ் அ கண்டினியூவல் சேஞ்ச் அண்ட் அ சீரீஸ் ஆஃப் ப்ராசஸ் அசோசியேட்டட் வித் இட்ங்கிறதுனால அப்படி இருக்கக்கூடிய கிரியாங்கிறதுக்கு தான் சாத்தியான்னு சொல்றோம். அது இன்னொரு வஸ்து தர்மம், கரெக்டா? இப்போ கடைசியாக டித்தாதி சப்தானாம் அந்திய புத்தி நிர்கிராஹியம் சம்ஹிருத கிரமம் ஸ்வரூபம் வக்த்ரா யதிருச்சையா டித்தாதிஷு அர்த்தேஷு உபாதித்வேன சன்னிவேஷ்யதே இதி சோயம் சம்யாரூபகா யதிருச்சாத்மகா இதி. இந்த இடத்துல சம்யாரூபமான ஒரு திரவியம் சொல்றோம். சம்யையை குறிச்சு அதுக்கு ஒரு நேம கொடுத்து நம்ம வந்து உக்காத்தி வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து எதிர்ச்சா அப்படின்னு பேரு. ஆர் இவர் என்ன சொல்றார், வக்திரு எதிர்ச்சா சன்னிவேசிதான்னு சொல்றோம். அந்த வக்திரு எதிர்ச்சாங்கிறச்சே டித்தாதி சப்தானாம், டித்த முதலிய சப்தங்கள், அந்த சப்தத்தை வச்சுட்டு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், இது தேர் ஆர் டூ வேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி மீனிங் ஃப்ரம் அ வேர்ட். எப்படி அபிஹித அன்வயவாதி அண்ட் அன்விதாபிதானவாதின்னுட்டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இங்கேயும் உங்களுக்கு வந்து பதம்னு எடுத்துட்டோம்னா அந்த பதத்துல அந்திய புத்தி நிர்கிராஹியம் அப்படின்னா கிரம பிராப்தம்னு அர்த்தம். அந்த இடத்துல எழுதிட்டு இருங்கோ, அதுக்கப்புறம் நான் வந்து அந்திய புத்தி நிர்கிராஹியம்ங்கிறத ஃபுல்லா சொல்றேன். அந்திய புத்தி நிர்கிராஹியம்ங்கிறச்சே கிரம பிராப்தம், சம்ஹிருத கிரமம்ங்கிறச்சே கிரமசூன்யம். ஒரு வேர்டை சொன்ன உடனே எனக்கு பளிச்சுன்னு அதனுடைய மீனிங் புரியுது. கௌஹு அப்படின்னு சொன்ன உடனேயே இக்கு அவு
விசர்க்கம், அதுக்கப்புறம் கௌஹு அப்படின்னு எனக்கு பதம் புரியல. நேர கௌஹுங்கிற ஒரு ஃபார்ம் வருது மனசுல, அதுக்கு சம்ஹ்ருத க்ரமம்னு பேரு. அப்படின்னா க்ரமசூன்யம், ஆர் த ப்ராசஸ் இட் செல்ஃப் ஹஸ் பீன் கொலாப்ஸ்ட் இன் டு தட் வேர்டு. ப்ராசஸே தெரியாத மடிக்கு எனக்கு பளிச்சுன்னு அந்த சப்தத்தினுடைய அர்த்தம் புரியுது. வெரஸ் இன்னொன்னு என்னன்னா, அந்திய புத்தி நிர்கிராகியம், அந்த இக்குங்கிறது அவ்வோட சேர்ந்திருக்கு, அவங்கிறது விசர்க்கம் சேர்றது, அந்த கௌஹூன்னு சொல்லி நான் முடிக்கிறச்சு அந்த கடைசி வர்ணம் வர்றச்சேதான், சரம வர்ண துவம்சம் ஏற்படுறதேதான் எனக்கு அந்த அர்த்தத்தினுடைய பிரதீதி ஏற்படுறது. சோ விச் மீன்ஸ் தெர் இஸ் அ ப்ராசஸ் த்ரூ விச் த லெட்டர்ஸ் கம்பைன் வித் ஈச் அதர் அண்ட் தென் கிவ் ரைஸ் டு த மீனிங் ஆர் தி ஆப்ஜெக்ட் இன் மை மைண்ட். சோ எய்தர் அந்திய புத்தி நிர்கிராகியம் ஒரு கிரம பிராப்தமா இருக்கலாம், அல்லது சம்ஹிருத கிரமம், தி என்டையர் ப்ராசஸ் கேன் பி கம்பைன்ட் ஆர் கொலாப்ஸ்ட் அண்ட் இட் மே சீம் ஆஸ் இஃப் தேர் இஸ் நோ ப்ராசஸ். சோ கிரமசூன்யம் வா ஸ்வரூபம், ஸ்வரூபம் ஒரு ஸ்வரூபம் ஒரு ஒரு ஆப்ஜெக்ட ஒரு ஃபார்ம் வக்த்ரா பேசுபவன் யாரு பேசுறானோ அவன் எதிர்ச்சையா என்ன அவனுக்கு இஷ்டப்பட்டு இருக்கோ இல்லையா, அதை வச்சுண்டு டித்தாதி டித்தாதிஷு டித்த முதலிய பதங்களில் ஆர் டித்த என்ற அர்த்தம் சாரி டித்தாதி சப்தானாம் அந்த டித்தங்கிற சப்தத்தை வச்சுண்டு அந்த டித்தங்கிறது குறிக்கிறது எதுவோ அந்த அர்த்தம் அந்த ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட்ல இந்த சப்தங்கள் வந்து உபாதியாக ஆகிறது. வக்திரு எதிர்ச்சையா டித்தாதிஷு அர்த்தேஷு உபாதித்வேன சன்னிவேசியதே, உபாதியாக நம்ம வந்து அந்த சப்தங்கள் சப்தங்களினுடைய ஸ்வரூபம் உங்களுக்கு அதுல போய் அன்வயமாறுது, சன்னிவேசியத்தேங்கிறது அன்வயம் பிராப்தியத்தேன்னு அர்த்தம். இதி சா அயம் அந்த சம்யாரூபா சம்யா ஒரு நாமன் கிளேச்சர் அப்படிங்கிறது இருக்கே அதுதான் எதிர்ச்சாங்கிறது. நான் என்ன சொல்றேன், இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு அப்பா பிள்ளைக்கு அர்த்தம் வைக்கிறது பேர் வைக்கிறது, அதுல வந்து மனுஷன்னுங்கிற ஃபார்ம் போக நம்ம வந்து குறிக்கிறச்சு என்ன, இப்ப ஒரு பேரை சொல்லி சொல்லிடுறோம் இல்லையா, அந்த பேர் எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்ப சாஸ்திரத்துல கூட சுவாமி பேரை வைக்கணும் இப்படி வைக்கணும், மூணு சிலபல்லா இருக்கணும், நடுவுல வவல் இருக்கணும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி பலவிதமான ரூல்ஸ் எல்லாம் போட்டுட்டு தர்மசாஸ்திரத்துல கடைசியில என்ன சொன்னார்ல, அதவா பித்ரு இச்சான்னு விடுவார். அப்பாவுக்கு என்ன வைக்கணும்னு ஆசைப்படுறாரோ அந்த பேரை வச்சுட்டு போட்டோம். இப்ப ரொம்ப ஃபேமஸா சொல்றது என்னன்னா, புஜ்ஜுன்னு ஒரு ரிஷி இருக்காரு, ஏதோ புராணத்துல இருக்கு. இந்த புஜ்ஜுங்கிறதுக்கு ஒரு ஒரு வியுற்பத்தியும் பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது, அதுல வக்திர இச்சாதான் அங்கு இல்லையா. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது சம்யா ரூபா, வெறும் இட் இஸ் ஜஸ்ட் அ நேம் நாமன் கிளேச்சர் ரைட். கௌஹு இதோட நிறுத்திப்போமா? எதிர்ச்சாத்மகத்துக்கும் வந்து ஈஸ்வர இச்சான்றது உண்டா இல்ல, அது லைக் மேன்மேடா இல்ல? பிலோசாபிக்கலா கேக்குறியா? இல்ல இல்ல இல்ல, அவ்வளோ ஹை லெவலாலாம் கேக்கல. இந்த 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 இடத்துல அதை கொண்டு வராத, ஏன்னா அதுக்கு என்ன ஆயிடும்னா, என்னுடைய இச்சைக்கு ஏத்த மாதிரி நான் வந்து சம்யா கொடுக்கறேன். அதுல ஈஸ்வர சங்கேதம் இருக்கான்னு இல்லன்னு தான் எடுத்துக்கணும், ஏன்னா இந்த பதத்துக்கு இந்த அர்த்தம்ங்கறத நான் தான் சொல்லிருக்கேன். இல்ல ஏன்னா நீங்க பிஃபோர் யூ செட் திஸ் இந்த புஜ்ஜு கதை சொல்றதுக்கு முன்னாடி ஐ அசியூம்ட் ஓ மேபி எல்லாமே இப்ப காமாட்சின்னா அது வந்து ஏதோ ஒரு வியாக்கரன் ஒரு விற்பத்தி சொல்லலாம் இல்லையா, அதுக்கு அது வந்து ஈஸ்வர இச்சால இருந்து வருதுன்ற மாதிரி நான் சமாதானம் சொல்லிட்டேன். அப்புறம் வந்து இந்த புஜ்ஜு வந்து வந்தப்புறம் எனக்கு அது அந்த ஐடியா கிரம்பிள் ஆயிடுச்சு. என்ன பண்றது, ரிபு நிதாகர்னு பேரு ரெண்டு ரிஷிக்கு, ரிபுனா என்ன அர்த்தம் தெரியாது. யோசிச்சு வேணா சி, இப்ப யாஸ்கரை பொறுத்த வரையில் நிகண்டுலாம் அவர் வந்து எந்த ஒரு பதம் நீ எடுத்துட்டாலும் அதுக்கு வந்து ஒரு வியுற்பத்தி சொல்லி சொல்ல முடியுங்கிறது அவருடைய ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அப்படி இருக்கிறச்ச ஈஸ்வர சங்கேதம் தான் எல்லா இடத்துலயும். ஆமா சரி, ரூடியா இருந்தாலும்
அதுக்கு ஒரு இது இருக்கணும் முன்னாடி. அதுக்கப்புறம் ஆனா என்ன அவர் வந்து ரூடிங்கிறதே அக்செப்ட் பண்ணிக்கிறார், யோக ரூடிங்கிறது தான் உங்களுக்கு எப்பவுமே அப்படிங்கிற மாதிரி ஓகே இல்லையா. சோ ஓகே அங்க சரி. எல்லாமே அப்ப ஈஸ்வர சங்கேதம் தான் அங்க. ஆனா இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல இந்த மாட்டுக்கு இந்த ஒரு பேரை வைக்கணும்னு நான் ஆசைப்படுறச்சே அது என்னுடைய ஆசை தானே அங்க, அததான் வந்து எதிர்ச்சான்னு சொல்றேன். ஓகே ஓகே ரைட்டா. என்ன இப்ப அடுத்த பேராகிராஃப் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், சோ வி வில் ஸ்டாப் வித் திஸ். ஓகே.